அச்சுடன் உறவாடும் மொழிதனைக்கும் அதை தன் நாவில் நடனமாடச் செய்யும் உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சூழலில் யார் ஏமாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருண்மை வரியை வச்சு இந்த பேச்சரங்கம் நகர்ந்துகிட்டு இருக்கு. பெற்றோர்கள் எல்லாம் ஏமாளியாக இருந்த காலமெல்லாம் நிச்சயமா போயே போச்சு. அதட்டி தன்னுடைய பிள்ளையை வளர்க்குற பெற்றோர்கள் மறந்து தட்டி கொடுத்து தன்னுடைய பிள்ளையை வளர்க்குற பெற்றோர்கள் நிறைந்த இந்த காலத்தில் அது ஒரு காலம் ஐயா. அதாவது அறியாமை சூழ்ந்திருந்த ஒரு காலம், தன்னுடைய பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஒரு காலத்தில் பெற்றோர்கள் ஏமாளியாக இருந்தார்கள். ஆனால் அதற்கு இன்று தேவையில்லாதது. ஆக பெற்றோர்கள் ஏமாளிகள் கிடையாது. ஆசிரியர்கள் ஏமாளிகளாக இருந்த காலமெல்லாம் என்றோ மலையேறி போயிடுச்சு. ஒரு மாணவனை அடித்தால் தான் அவனை கல்வி வழி ஆற்றுப்படுத்த முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் கடந்து அவனை அதட்டியாவது அல்லது தட்டி கொடுத்தாவது தன்னை நண்பனாக அறிமுகப்படுத்துகிற ஆசிரியர் எத்தனை பேரை இந்த அரங்கத்திற்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டும்? ஆக ஆசிரியர்கள் எல்லாம் ஏமாற்றப்படுவது இல்லை. ஒரு கருத்தை மட்டும் முன்வைத்து நான் என்னுடைய பேச்சை தொடங்கலாம் என்று இருக்கிறேன். இங்கு பல்வேறு நபர்கள் ஆசிரியர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்ற ஒரு காரணத்தை முன்வைத்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் இளைஞர்கள் என்பதால் இந்த கருத்தை முன்வைக்கிறேன். ஆசிரியரை ஏமாற்றுவது அது அவர் ஏமாறுவதற்கு சமம் அல்ல, தனக்குத்தானே உங்களுக்கு நீங்களே குழி தோண்டி அதில் விழுவதற்கு தான் சமம். ஒரு இணையதள வகுப்பை நீங்கள் புறக்கணிப்பது நீங்களே உங்களுக்குத்தானே ஒரு குழியை நோண்டி அதில் விழுவதற்குத்தான் சமம். அதில் ஆசிரியர்கள் ஏமாற்றப்படவில்லை நண்பமிகு தோழர்களே. ஆக இளைஞர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய மூடத்தனமாக தான் நான் பார்க்கிறேன். இங்கிருக்கிற பெரிய பெரிய கருத்துவாதிகளுக்கெல்லாம் ஒற்றை பிள்ளைதான். இந்தியாவிலே 2020 கணக்கீடின்படி 34% இந்தியாவிலே இளைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த விவாத அரங்கையே மாற்றப் போகிற ஒற்றை கேள்வியை நான் முன்வைக்கிறேன். மொத்தம் 34% இளைஞர்கள் இருக்கிறாங்க ஐயா. என்ன கேள்வி அப்படின்னா, இந்த 34% எத்தனை பேரை நீங்கள் ஏமாளிகள் என அடையாளப்படுத்துகிறீர்கள்? இது எப்படி இருக்குன்னா, 100 பேர் இருக்க மக்கள் தொகையில் வெறும் 20 பேர் ஏமாளியாக காட்டி விட்டுட்டு மீதி 80 பேர் ஏமாளியாக தான் இருப்பாக. ஹென்ஸ் ப்ரூவ்டு LHS RHS சொல்கிற மாதிரி கதையாயிடுது. ஆக 34% இருக்கிற இளைஞர்கள் கொண்ட அந்த மக்கள் தொகை இந்திய நாட்டிலே வெறும் 2-3% மக்கள்களை நீங்கள் ஏமாளிகள் அடையாளப்படுத்தி மீதி 34% நீங்கள் அதற்குள் அடக்க முற்படுவது ஒரு மிகப்பெரிய மூடத்தனம். நிச்சயமாக இளைஞர்கள் சறுக்குறாங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இளைஞர்கள்லாம் 2 இடத்துல சறுக்குவாங்க. ஒன்று எலெக்ஷன், இன்னொன்று கலெக்ஷன். ஆனால் அந்த சூழல்லாம் இப்போ போய் போயிடுச்சு. நீ கொடுக்குற நோட்டுக்கு நான் மதிப்பு எடுக்க மாட்டேன், நீ தேர்தலுக்கு கொடுக்குற நோட்டுக்கு நான் மதிப்பு கொடுக்க மாட்டேன், எனக்கு எந்த கட்சிக்கு போட விருப்பம் இல்லாட்டியும் உன் நோட்டுக்கு மதிப்பளிக்காமல் நான் நோட்டாக்கு காய்ச்சி போய் என் ஓட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற இளைஞர்கள் இருக்கிற சூழ்நிலையில் அவர்களை நீங்கள் ஏமாளிகள் அடையாளப்படுத்துவது ஒரு மிகப்பெரிய மூடத்தனம். ஆங்கிலத்தில் ஒரு அழகான வரி இருக்குங்க ஐயா, அந்த வரி ரொம்ப பிடிச்ச வரி எனக்கு. இன் தீஸ் டெம்பரரி வேர்ல்ட், இந்த உலகம் தற்காலிகமானதுன்னு சொல்கிறாங்க. இன் தீஸ் டெம்பரரி வேர்ல்ட் வி டூ பீப்புள் நீட் எவ்ரி திங் அஸ் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலையற்ற வாழ்வில் நம்ம எல்லாத்தையும் நிலையாக எதிர்பார்க்குறோம். அந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட அந்த நிலையற்ற வாழ்வு இருக்குங்களையா, அதில் அடுத்த நாள் கட்டாயமாக விடியும். இந்த புவி 24 மணி நேரத்தில் தன்னைத்தானே சுற்றி கொண்டு அடுத்த நாள் விடியும். ஆனால் அந்த விடுகிற விடியலில் உன்னோட விழி திறக்குமா என்பது கேள்விதான். நல்லா யோசிச்சு பாருங்களேன். அப்படி இருக்கும் பொழுது எத்தனையோ ஒரு பாமர மக்கள் அடுத்த நாள் தன்னுடைய விழி திறக்குமா, நான் உசுரோடு இருப்பேனான்னு தெரியாமையும் அடுத்த நாளுக்கு அலாரம் செட் பண்ணி அந்த நாளை திட்டமிட்டு நகர்த்த யோசிக்கிறான் பார்த்தீங்களா. அவனா நிச்சயமாக ஏதோ ஒரு புள்ளியில் விழி போடு உஷாராகத்தான் இருக்கிறான். அதனால தான் சொல்கிறேன், எல்லாரும் இந்த பூமியில் ஏதோ ஒரு புள்ளியில் உஷாராகத்தான் இருக்கிறார். சார்லஸ் டார்வின் அவர்கள் ஒரு கோட்பாட்டை முன்வைப்பார். தகுந்தன தப்பி பிழைத்தன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாட்டை முன்வைப்பார். இந்த இக்கட்டான சூழ்நிலையை கூட, இந்த சூழ்நிலையை விவரிக்க நான் தேவையில்லை. 2 வருடங்களாக நாம் பட்டுக்கொண்டிருக்கிற இந்த இக்கட்டை நான் விவரிக்க தேவையில்லை. இந்த இக்கட்டான சூழ்நிலையும் கூட எத்தனையோ பெற்றோர்கள், எத்தனையோ ஆசிரியர்கள், எத்தனையோ இளைஞர்கள் அடுத்த கட்ட வாழ்வை நோக்கி இந்த சூழ்நிலையில் தன்னை முடக்கி கொள்ளாமல் அடுத்த கட்ட வாழ்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு புள்ளியில் உஷாராகத்தான் இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய வாதமாக. ஒற்றை கருத்தோடு என் உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக நாளை என்பது ஒரு மிகப்பெரிய வார்த்தை, நாளை என்பது ஒரு லட்சிய வார்த்தை. நாளை என்ன நடக்கும் என நமக்கும் தெரியாது, இருக்கிறவர்களுக்கும் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது நாளை என்கிற ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை நோக்கி தன்னை நகர்த்து கொண்டிருக்கிற எல்லோரும் ஏதோ ஒரு புள்ளியில் உஷாராகத்தான் இருக்கிறார்கள் என்று கூறி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி தம்பி. கேட்கக்கூடாது, கேட்கலாமா? கேளுங்க.
உங்க பூர்வீகத்தில் யாராவது இலங்கையில் இருந்தாங்களா? இல்லைங்கய்யா, நான் வந்து குஜராத்தில் இருந்து. ஆனால் அந்த இலங்கை தமிழ் ஒரு கொஞ்சம் தமிழ் அழகாக இருந்துச்சு உங்களுடைய. அழகு அழகு நல்லா இருந்துச்சு. ஒரு ஆழமான, நல்ல ஆழமான கருத்துக்களை சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி.